நேர்களே வணக்கம். இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட், ஒரு சந்தேகம் என்னென்னு கேட்டால், எங்கள் வீட்டுக்கு நேராக ஒரு தெருக்கூத்து இருக்குது சார், இது நல்லதா கெட்டதா? நான் ஒரு மனை வாங்க போகிறேன், அந்த மனை தெருக்கூத்தாக இருக்கக்கூடிய மனையாக இருக்குது, வாங்கினா அதில் வீடு கட்டலாமா கூடாதா? இல்லை தெருக்கூத்து இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பிள்ளையாரை வச்சுட்டா சரியாக போகும்னு சொல்கிறாங்களே, அதனால் என்ன தப்பு, வாங்கலாமா? இல்லை தெருக்கூத்துன்னா குறிப்பாக மொத்தமாகவே இருக்கக்கூடாதா, ஏதாவது தெருக்கூத்து அலோவ் பண்ணுறீங்களா? வாஸ்துப்படி தெருக்கூத்து என்பது குற்றமா அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதென்றால் எந்த பக்கம் இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், எந்த பக்கம் இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இப்படின்னு நிறைய டவுட்ஸ் எல்லாருக்கும் இருக்கிறது உண்மைதான். இதுக்கு உண்டான விளக்கத்தை இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உதாரணமாக எடுத்துக்கோங்க, இந்த ஸ்கொயர் வந்து நான் மனைன்னு போட்டிருக்கிறேன். இந்த மனை என்று சொல்லக்கூடியதில் எங்கெல்லாம் தெருக்கூத்து வரலாம், எங்கே தெருக்கூத்து வரக்கூடாது அப்படின்னு நம்ம இப்போ கவனிக்கலாம். இப்போ உதாரணமாக தெருக்கூத்துன்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் இங்கேருந்து ஒரு சாலை இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து தெருக்குத்து, இந்த மனையோட ஒரு ஓரம் குத்துப்படுது, தெருவோட வந்து குத்துப்படுது. இது மட்டும் இல்லை, குத்துப்படுறது மட்டும் இல்லை, இதுக்கு அந்த பக்கம் ரோடு கண்டினியூ ஆகாது, அந்த ரோடு போய் முட்டிக்கிட்டு நிற்கும், அதுக்கு பேர் தான் தெருக்குத்துன்னு அர்த்தம். அப்போ இந்த தெருக்குத்து என்பது மொத்தத்துக்குமே தப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை, சில தெருக்குத்து என்பது நன்மை செய்யக்கூடியதும் உண்டு, சில தெருக்குத்துகள் என்பது மிகப்பெரிய கேடு விளைவுகளை செய்யக்கூடியதும் உண்டு. அப்போ இதில் எந்த தெருக்குத்து உண்மையாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்லது கேடு செய்யக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த தெருக்குத்து அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வீணாக பயப்பட தேவையில்லை. ஒரு மனை வாங்குகிற போது நம்ம பலவாட்டி சொன்ன மாதிரி, ரெக்டாங்கிள் மனை என்பது மிகச்சிறப்பாக இருந்தாலும், அந்த ரெக்டாங்கிளில் ஒரு ஓரமாக தெரு வந்து முட்டிக்கிட்டு இருக்கு சார், நான் வாங்கிட்டேன் அப்படின்னா பயப்படாதீங்க. ஏனென்று கேட்டால், அந்த ரெக்டாங்கிள் மனையில் தெருக்குத்து எங்கெல்லாம் வரலாம் அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இது வந்து வடக்கு, வடக்கிலிருந்து வரக்கூடிய ஒரு ரோடு வந்து இந்த மனையோடு இப்படி முட்டிக்கிட்டு நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த தெருக்குத்து என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தெருக்குத்து, ஏனென்றால் வடக்கிலிருந்து வரக்கூடிய ரோடு, இது வடக்கு, இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு. அப்போ இந்த தெருக்குத்து பாருங்கள், வடக்கிலிருந்து வரக்கூடிய ரோடு நேராக வந்து வடகிழக்கு மூலையில் அந்த மனையோடு முட்டிக்கிட்டு நிற்கிது. இந்த தெருக்குத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெருக்குத்து, இதில் எந்த விதமான கேடுபாடுகள், விளைவுகள், கேடுபாடு, நஷ்டங்கள் அதெல்லாம் ஒன்றும் வராது. அவசியம் இல்லாமல் ஒரு பிள்ளையார் கோயிலை கட்டி அந்த இடத்துல பிள்ளையாரை வச்சு அவர் பாவம் வந்து காக்காயும் குருவியும் போகிற மாதிரி எதுவும் செஞ்சுக்காமல் அசிங்கமாக பண்ணி இதெல்லாம் பண்ணுறத விட்டுடுங்க. சில பேர் வந்து அதை ரொம்ப சிம்பிளாக ஒரு டைல்ஸ் வாங்கி சோத்தில் ஒட்டிடுறீங்க, இதெல்லாம் வந்து ஒரு தெய்வத்துக்குண்டான மரியாதை செய்யாமல் ஏதோ ஒரு பாதுகாப்புக்கு அவர் வாட்ச்மேனாக வச்ச மாதிரி நினச்சிடுறீங்க, அதெல்லாம் தப்பு, அதை செய்யக்கூடாது. அதனால் இந்த தெருக்குத்து என்பதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இந்த வடக்கிலிருந்து வரக்கூடிய தெருக்குத்து வடகிழக்கில் வந்து நுழையுமானால் அந்த மனை மிக அதிர்ஷ்டமான மனை அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் தயவுசெய்து இதை கொஞ்சம் மறந்துடலாம். அப்போது இன்னும் அடுத்தபடியாக பார்க்குற போது, இந்த மனை என்பது இப்படி ஒரு தெருக்குத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணமாக நம்ம வடக்கிலிருந்து வர்றதை பார்த்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மனை கிழக்கிலிருந்து வரக்கூடிய தெருக்குத்தாக இருக்குது, இதுவும் வடகிழக்கு மூலையில் தான் போய் முட்டுது. அப்போ இந்த கிழக்கிலிருந்து வரக்கூடிய தெருக்குத்து வடகிழக்கு மூலையில் போய் அந்த மனையோடு நின்று போகிறதுனால இதுக்கு பேரும் தெருக்குத்து தான். அப்போ இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து பயம் கொள்ள தேவையில்லை, பிள்ளையாரை வைக்கணும், கதை வைக்கணும், ஃபோட்டோ வைக்கணும், இல்லை மாடம் கட்டி வைக்கணும், விளக்கு ஏற்றணும், தினசரிக்கு லைட்டு போட்டு வைக்கணும், இப்படிங்கிற எந்த கன்ஃபியூஷனுக்கும் போகாதீங்க. நிம்மதியை வீட்டை கட்டி செவனேன்னு நிம்மதியாக குடியேறுங்க, நல்லா இருப்பீங்க, அதில் எந்த நோ டவுட். அப்போ இந்த வடக்கு கிழக்கு இந்த ரெண்டு முனைகளில், அதாவது வடக்கிலிருந்து வரக்கூடியது கிழக்கிலிருந்து வரக்கூடியது ரெண்டுமே குறிப்பாக வடகிழக்கு மூலையில் ஜாயின்ட் ஆகிறதுனால இந்த தெருக்குத்தை பற்றி நமக்கு கவலையே இல்லை. என்றைக்குமே நான் பழைய வீடியோவில் கூட நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த வடகிழக்கு என்பது நீண்டிருப்பது என்பது ஜாதக ஒரு மனையை பொறுத்தளவு அதிர்ஷ்டம், வடகிழக்கு என்பது நீளமாக இருப்பது அதிர்ஷ்டம். அப்போ என்ன ஆகுதுன்னா, வடக்கிலிருந்து வரக்கூடிய நீளம் நீண்டுக்கிட்டு போகுது, கிழக்கிலும் நீண்டு கொண்டு செல்கிறது, இது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, பயப்படாதீங்க. இப்போது இதில் அடுத்த தெருக்குத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்படி ஒரு தெருக்குத்து இருக்கிறா வச்சுக்கோங்களேன், கிழக்கிலேருந்து வரக்கூடியது தென்கிழக்கில் போய் நுழையிறதா வச்சுக்குவோம், இப்படிப்பட்ட ஒரு மனை இருக்குது, இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வீடு கட்டி குடியிருப்பதை விட ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறது, ஹோட்டல் கட்டுறது, பப்ளிக் வந்துட்டு போகிற மாதிரியான ஒரு கூட்டத்தை கூட்டி அதில் சம்பாதிக்கிறது, இப்படிப்பட்ட அமைப்புகளுக்கு இந்த தெருக்குத்து கேடுகளை செய்யாது. ஏனென்றால் இது அந்த ஓனர் எப்பொழுதுமே அங்கே தூங்குறாரில்ல, அந்த குழந்தைகள் அங்கே இருக்க மாட்டாங்க, ஒரு குடும்பம் என்பது இல்லாமல் பல பேர் வந்து செல்லுகின்ற இடமாக இருந்தால் இந்த தெருக்குத்தும் பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் வீடு கட்டக்கூடாதான்னு கேட்டால் கட்டாயம் கூடாது. ஏனென்று கேட்டால் தென்கிழக்கிலிருந்து நீண்டுகிட்டு இருக்கிறதுனால வீடு கட்டி குடியிருந்தீங்கன்னா எப்பொழுது பார்த்தாலும் வீட்டுக்குள் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை சச்சரவுகள் இருக்கும், நிம்மதி இருக்காது, ஒரு குடும்ப வளர்ச்சி இருக்காது. குறிப்பாக அந்த வீட்டுக்குள் ஆண் பிள்ளைகள்
என்பது சோர்ந்து போகக்கூடியவங்க, பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப டாம்பீகமாக வந்துடும், இப்படிப்பட்ட ஒரு அமைப்புகளெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த தெருக்கூத்து. அப்போ இதை கொஞ்சம் கவனித்து தான் ஆகணும். அப்போ இந்த தெருக்கூத்து இப்படி இருக்கிற போது, ஒருவேளை ஒரு தெருக்கூத்து இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது நல்லதா கெட்டதா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த தெருக்குத்து என்பதையும் கூட நீங்கள் அப்படித்தான் கவனிக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொழில் ரீதியான வரக்கூடிய ஸ்தாபனங்களுக்கு இதை பயன்படுத்தலாமே தவிர, ஒருவேளை இந்த மாதிரி ஒரு 2 ஏக்கர் நிலம் கிடச்சது, இதை ரியல் எஸ்டேட் பண்ணி விற்றுட்டு போயிடலாம், உள்ளே இருக்கிறவங்க அவங்கவங்க என்ன பண்ணிட்டு போட்டோம், ஆனால் மொத்தத்தையும் ஒரு மனிதனாக வச்சுக்கிட்டு, இது ஒரு கிரவுண்ட் லேண்டுங்க, நான் இதில் ஒரு வீட்டை கட்டியிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த தெருக்குத்து என்பது தவறை கொடுக்கக்கூடியது. மீண்டும் சொல்லுகிறேன், இதுவும் அந்த இடத்தில் குழந்தைகளின் வளர்ச்சியை கெடுக்கும், பெண்களின் வளர்ச்சியை கெடுக்கும். இங்கே சொன்னேன் ஆண் குழந்தைகளின் வளர்ச்சி கெடும்னு சொன்னேன், இங்கே சொல்கிறேன் பெண் பிள்ளைகளின் வளர்ச்சி கெடக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆக மொத்தம் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் குடும்ப அமைதியை கெடுக்கக்கூடிய காட்சிகள் அங்கே வந்துடும். இந்த தெருக்குத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு மனை இருந்தாலும் அதை வாங்குறதுங்கிறது புண்ணியம் இல்லை. இதைவிட இப்படி ஒரு தெருக்குத்து இருக்கிறதா வச்சுக்கோங்களேன், அதாவது உதாரணத்துக்கு இந்த தெருக்குத்து வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தென்மேற்கு ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு தெருக்குத்து, இதுவும் தப்பு தான். இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு இடையில் இது உள்ள ஒரு 250 வீடு இருக்குது, இல்லாட்ட 10-12 வீடுகள் இருக்குது, இது உள்ளே போய் நாங்கள் எல்லோரும் ஒரு காம்பவுண்டாக உள்ளே நுழையிறோம், தப்பு வராது, கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வாசல் தலைவாசல் வந்துடும் ஒவ்வொரு வீட்டுக்கும். இது ஒரே வீடாக இருக்கிற பட்சத்தில், ஒரே தலைவாசலாக இருக்கிற பட்சத்தில், இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெருக்குத்து என்பது நிச்சயமாக அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பொருளாதார சீர்கட்டை கொடுக்கும், மன நிம்மதியை கெடுத்துரும். உறுதியாக சொல்லணும், இந்த மாதிரி தெருக்குத்து இருக்கிற இடத்துல பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் குடும்பத்தை ஆள வருவார்கள், அல்லது அவருடைய கண்ட்ரோல் என்பது அதிகமாகிடும். இன்னும் சில நேரங்களில் குடும்ப பழக்க வழக்கங்கள் தலைகளாக மாறி அந்த இடத்தில் குடும்பத்தின் பெயர் கெடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடியதெல்லாம் உண்டு. ஆக இந்த தெருக்கூட்டம் இந்த இடத்துல அலோவ் பண்ணுறது இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி தெருக்குத்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தெருக்குத்து என்பதும் அந்த மாதிரி தான், கெடுதலை செய்யக்கூடியது தான். எப்பொழுதுமே தென்மேற்கு மூலை என்று சொல்லக்கூடியது ஓப்பனாக இருக்கக்கூடாது. ஒரு வீடு கட்டினாலும் கூட அந்த தென்மேற்கு மூலையில் ஒரு ஜன்னல் கூட வைக்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நியதிகளை கையாளக்கூடிய இந்த வாஸ்து சாஸ்திரத்தில் தென்மேற்கு என்று சொல்லக்கூடியதில் போய் நம்ம ஒரு தெருக்குத்து வச்சு ரோடவே உள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா திருட்டு பயம் வரும், கள்ள வேலைகள் நடக்கும், தவறான செய்திகள் அந்த இடத்தில் பரப்பப்படும். ஆக இந்த இடத்தில் ஒரு மங்களகடாட்சமான ஒரு செய்திகள் வருவதை விடுத்து அசிங்கமான தகவலுக்கு உட்பட்டக்கூடிய வாய்ப்புகள் இங்கே வந்துடும். அதுபோல் இன்னும் 2 தெருக்கூத்துகளை பார்த்துருவோம் நம்ம. இதில் வந்து வடமேற்கில் ஒரு தெருக்கூத்து இருக்கிறதா வச்சுக்கோங்களேன், இது ஓரளவுக்கு பாதிப்பை கொடுக்காது. உதாரணமாக சொல்லணும்னா, இதில் ஒரு 10 வீட்டுக்காரங்க உள்ள குடியிருக்கிறீங்க, தாராளமாக இந்த தெருக்கூத்து இருக்கலாம். வடமேற்கு மூலையிலேருந்து நேராக உள்ள நுழைஞ்சி அந்த இடத்துல ஒரு 10 வீடுகள் இருந்து நீங்கள் குடியிருந்தீங்கன்னா பாதகம் இல்லை. இன்னும் சொல்ல போகணும்னா, இந்த மனையில் ஒரு தனி ஒருவர் பங்களா கட்டி குடியேறணும்னா, உள்ள பங்களா கெட்டுக்கிற போது கூட அந்த வீட்டையும் நீங்கள் இதை நோக்கியே வைத்து கொண்டீர்களானால் நிச்சயமாக அந்த இடத்துல பெரிய துன்பம் இருக்காது. இது ஒரு மங்களமான செய்திகளை கொடுக்கும். இருந்தாலும் ஏதாவது தப்பு தண்டா நடந்ததுன்னா பெரிய கோர்ட்டு வழக்கு கச்சேரிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த தெருக்குத்து கொடுத்துரும். அதனால் இதையும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா இந்த தெருக்குத்தை பொறுத்தளவு நீங்கள் வேறு ஏதாவது பொதுவான விஷயங்களுக்கு பிஸ்னஸுக்கு பயன்படுத்திக்கிறதுங்கிறது சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த தெருக்குத்தை பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் ஆபத்தான தெருக்குத்து. வடமேற்கு மூலை என்பது தெருக்குத்தாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஆபத்தான தெருக்குத்து. ஆக இப்படி இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பம் ஒருவேளை இது தனி ஒரு பங்களா, தனி ஒரு வீடு, ஒரு 2 கிரவுண்டு 2 கிரவுண்டு 1 கிரவுண்டு ஒரு வீட்டை கட்டி குடியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த தெருக்குத்தில் குடியிருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த குடும்பத்தின் அழகு லட்சணங்கள் எல்லாம் போக போக தேய்ந்து கொண்டே போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எப்பொழுதுமே வடகிழக்கு என்பது ஓப்பனாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது ஒரு அம்சமாக இருந்தாலும், அது வெளியிலிருந்து உள்ளும் உள்ளிருந்து வெளியிலும் போகக்கூடிய ஓப்பனாக இருக்கக்கூடிய தெருவு என்று சொல்லக்கூடியது ஜாயிண்ட் ஆகக்கூடாது. இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் இந்த தெருக்குத்து என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் ஈடுபடக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் வீடு வாங்குற போது கண்ணை மூடிக்கிட்டு தெருக்குத்து இருக்குன்னு பார்த்து பயப்படுறத விட, இப்போ நான் சொன்ன இந்த வீடியோ மூலமாக இருக்கக்கூடிய செய்திகளை கிளியராக புரிஞ்சுக்கோங்க, நிச்சயமாக நீங்கள் நல்ல தெருக்குத்தை பார்த்து செலக்ட் பண்ணிக்குவீங்க, நல்லபடியாக குடியேறுவீங்க, பெரிய ஆபத்துகள் சிக்கல்கள் ஒன்றும் வராது, பயப்பட தேவையில்லை. நேயர்களை நாம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில், இதே போல ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.